எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் விழாக்கள் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு இடத்த பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக திகழுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு திருவிழா தான் காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழான்னு சொல்கிறாங்க. இந்த அம்மையாரின் திருக்கல்யாணம் கூட ரொம்பவே சிறப்பானதாக நடக்குங்க. அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் இந்த மாங்கனி திருவிழாவும் அம்மையாரின் திருக்கல்யாணமும் பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பல தகவல்களையும் கொண்டிருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக ஆலயங்கள் பலர் திருவிழாக்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா கூட ரத்து செய்யப்பட்டிருக்கு. மாங்கனி திருவிழா மாப்பிளை அழைப்புடன் தொடங்கி நடைபெற்றுட்டு வந்திருக்கு. முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பரமநந்தர் புனிதவதி அம்மையாருடைய திருக்கல்யாணம் பக்தர்கள் பங்கேற்பின்றி ரொம்பவே எளிமையாக நடந்திருக்கு. இந்த திருவிழாக்கள் நடந்தாலுமே பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. சிவபெருமானின் 63 நாயன்மார்களில் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்றவர்தான் இந்த காரைக்கால் அம்மையார். 5ஆம் நூற்றாண்டில் அவதரித்த புனிதவதியார் அப்படின்ற காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் தனி கோவில் இருக்குங்க. இந்த கோவிலில் அம்மையாரின் வரலாற்றை விளக்கும் விதமாக வருடந்தோறும் விமர்சனமாக நடத்தக்கூடிய மாங்கனி திருவிழா ரொம்பவே சிறப்பு பெற்றதாக பார்க்கப்படுது. காரைக்காலில் வருடந்தோறும் மிகவும் விமர்சனமாக நடத்தப்படும் காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அம்மையாருடைய திருக்கல்யாணம் பக்தர்கள் பங்கேற்பு இல்லாமல் ஜூலை 2ஆம் தேதி எளிமையான முறையில் நடந்திருக்கு. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இந்த விழா இந்த வருடம் ரொம்பவே எளிமையான முறையில் கோவிலுக்குள்ளேயே நடந்திருக்கு. இந்த திருவிழா இந்த வருடத்தில் புதன்கிழமை மாலை மாப்பிளை அழைப்புடன் தொடங்கியிருக்கு. மேலும் வியாழக்கிழமை காலையில் பரமதத்தருக்கும் புனிதவதியார் அப்படின்னு அழைக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருக்கும் திருமண நிகழ்வு ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு. காரைக்கால் அம்மையார் கோவிலில் மணிமண்டபத்தில் தான் வருடந்தோறும் திருக்கல்யாணம் நடைபெறும். ஆனால் இந்த வருடம் கைலாசநாதர் கோவில் வளாகத்தில் இந்த திருக்கல்யாணம் நடைபெற்றிருக்கு. திருமண வைபோகம் தொடங்கியதுமே மகா மண்டபத்திற்கு புனிதவதியார் எழுந்தருளி காட்சி கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பரமதத்த செட்டியார் குதிரை வாகனத்தில் எழுந்தருளியிருக்காரு. அதனையும் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் திருமாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சுருக்காங்க. சிவாச்சாரியார்கள் திருமாங்கல்யத்தை எடுத்து அம்மையாருக்கும் பரமதத்தருக்கும் திருக்கல்யாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. பெரும்பாலான பக்தர்கள் கூட்டத்துக்கு அங்கே தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஒரு சிலருடைய பங்கேற்பு இருந்திருக்கு. அங்கே கூடியிருந்த எல்லோருமே அச்சதை தூவி காரைக்கால் அம்மையாரை வழிபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டிருக்கு. 16 வகையான சோட உபச்சாரங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஜூலை 3ஆம் தேதி மாலை பிச்சாண்டவருக்கு மகா அபிஷேகம் நடந்திருக்கு. ஜூலை 4ஆம் தேதி அதாவது இன்றைய தினம் காலை 11:30 பிச்சாண்டவர் கோவிலின் உட்பிரகாரத்தில் மாங்கனி இறைத்தல் வைபவம் நடைபெறுதுங்க. மதியம் 12:15 காரைக்கால் அம்மையார் மாங்கனியுடன் சிவபெருமானுக்கு அமுது படைத்தல் வைபவம் நடைபெறுதான். இன்றைய தினம் 8:00 பரமதத்தருக்கு 2வது திருமணம் நடைபெறும். வழக்கம் போல பிச்சாண்டவர் நகர்வலம் வர்றப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் மாங்கனியை இறைத்து வேண்டிக் கொள்வாங்க. பக்தர்கள் இறைக்கக்கூடிய மாங்கனியை பிடிச்சு பிரசாதமாக சாப்பிடுவாங்க. இதன் மூலம் பக்தர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த வருடம் இந்த வைரஸ் தொற்று காரணமாக மாங்கனி திருவிழா கோவில் வளாகத்துக்குள்ளேயே நடைபெறுதுங்க. இதன் காரணமாக நிறைய மக்களும் பக்தர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த விழாவை இந்த கோவிலின் வெப்சைட்டில் நேரடியாக யூடியூப் சேனல்லையும் ஒளிபரப்பு செய்கிறாங்க. மேலும் இந்த காரைக்கால் அம்மையார் பேயுருவம் கொண்டு ஆடியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாங்க. தன்னை விட்டு பிரிந்து சென்ற கணவனை பார்க்கறதுக்காக காரைக்கால் அம்மையார் குலசேகர பட்டினத்திற்கு போனப்போ பரமதத்தர் தன்னுடைய 2வது மனைவியோட வந்து அவருடைய காலில் விழுந்திருக்காரு. கணவன் காலில் விழுந்த பின்னர் இந்த உடல் எதற்கு அப்படின்னு நினைத்து பேய்கோலம் பூண்டிருக்காங்க காரைக்கால் அம்மையார்.
பேய்கோலம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவந்தாதியம் திரு இரட்டை மணிமாலையும் பாடி அருளியிருக்காங்க. தலையால நடந்து கைலாயம் போய் இறைவனை தரிசனமும் செஞ்சிருக்காங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் இருக்கக்கூடிய அந்த காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா இன்றைய தினம் நடைபெறுது. ஏராளமான பக்தர்கள் மாங்கனியை வீசி இறைவனை வழிபடக்கூடிய அந்த திருவிழாவில் பக்தர்களின் ஆரவாரமின்றி கோயில் வளாகத்துக்குள்ளேயே அந்த திருவிழா இன்றைய தினம் ரொம்பவே எளிமையாக நடைபெறப் போகுது. அந்த மாங்கனிகளை பலர் பிரசாதமாகவும் வாங்கி சாப்பிடுவாங்க. குலசேகரப்பட்டினம் தசரா விழாவிற்கு சிறப்பு பெற்ற இடமாக பார்க்கப்படுது. அதே ஊரில் தான் மாங்கனி திருவிழாவும் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் காரைக்கால் அம்மையார் பேயுருவம் பெற்ற தலமாக பார்க்கப்படுது. காரைக்காலில் பரமதத்தரை திருமணம் செய்த புனிதவதி இல்லறம் அப்படின்ற நல்லறத்தை சிறப்பாக நடத்தி வந்தப்போ மாம்பழம் வடிவில் விதி விளையாடியிருக்கு. இல்லறம் நடத்த மட்டுமே நீங்கள் பிறக்கவில்லை அப்படின்றத உணர்த்த இறைவனுடைய திருவிடையாடல் நடைபெற்றிருக்கு. புனிதவதியாரை பெண் அப்படின்றத உணர்ந்த கணவன் உடனடியாக அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. பரமதத்தர் பாண்டிய நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்காரு. பரமதத்தருக்கு ஒரு மகள் பிறக்க அந்த மகளுக்கு புனிதவதி அப்படின்ற பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்காரு. பரமதத்தர் குலசேகரப்பட்டினத்தில் இருந்ததை அறிந்த புனிதவதி காரைக்கால்லிருந்து அந்த இடத்துக்கு ஓடோடி வந்திருக்காங்க. புனிதவதியை எதிர்கொண்டு அழைத்த பரமதத்தர் மனைவி மகளுடன் புனிதவதியின் பாதங்களில் விழுந்து வணங்கியிருக்காரு. அங்கே கூடியிருந்த எல்லோருமே அதிர்ந்திருக்காங்க. மேலும் உறவினர்களும் ரொம்பவே வியப்பாக பார்த்துக்காங்க. அவங்க கிட்ட புனிதவதி இவங்க மனித பிறவி இல்லை, ஒரு தெய்வ பிறவி, நீங்களும் அவங்களுடைய காலில் விழுந்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருமே புனிதவதியாருடைய காலில் விழுந்து வணங்கியிருக்காங்க. மனைவி காலில் கணவன் விழுந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய நிலையை உணர்ந்திருக்காங்க இந்த அம்மையார். கணவனுக்கு தேவையற்ற இந்த சதையும் அழகும் தனக்கு வேண்டாம் அப்படின்னு இறைவன்கிட்ட கூறி துறவரத்திலேயே யாரும் துணியாத நிலையான பேய் வடிவினை வரமா கேட்டு பெற்றிருக்காங்க. பேயுருவம் பெற்ற காரைக்கால் அம்மையார் அதுக்கப்புறமா இறைவன் அருளால அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமேகலைய பாடியதுக்கு அப்புறமா கைலை மலையான் தரிசனம் காண விரும்பி கைலாயத்துக்கு தலையாலேயே நடந்து போயிருக்காங்க. பனிமலையில இறைவன் வசிக்கக்கூடிய கைலைய காலால மிதித்து கடக்க விரும்பாமல் தலையால கடந்து செல்ல அதை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் வாரும் என் அன்னையே அப்படின்னு அழைச்சிருக்காரு. யாது வேண்டும் அம்மையே உமக்கு அப்படின்னு சிவபெருமான் கேட்க அதற்கு அந்த அம்மை, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டால் உன்னுடைய மறவாமை வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. மகிழ்ந்து வாடி இன்னும் வேண்டும் நான் இறைவா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நீ ஆடும்போது உன் அடியில் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அம்மையின் வேண்டுதலால மகிழ்ந்த ஈசன் உடனே திருவாலங்காட்டிற்கு சென்று தன்னுடைய உருத்துவ தாண்டவத்தை காண காத்திருக்க சொல்லி அருளியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம ஆலங்காட்டினை அவர் வந்தடைய வழியும் காட்டி அருளியிருக்காரு. அங்க காரைக்கால் அம்மையார் ஈசனின் திருநடனத்தை காணும் பேர் பெற்று அது முதற்கொண்டு ஆடல் வல்லனின் சிறப்பு திருமேனியின் திருவடி கீழ் பேயுறும் இடம்பெற வைத்திருக்கிறது சிறப்பு மரபா பார்க்கப்படுது. இந்த அம்மையாருடைய திருவடிவம்தான் அவருடைய திருவடிக்கு கீழே பேயா இடம் பெற்றிருக்கு. இன்றைய தினம் காரைக்காலில் மட்டும் இல்லாமல் குலசேகரப்பட்டினத்திலும் மாங்கனி திருவிழா நடைபெறும். அங்கே இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருக்கு நிறைய மாங்கனிகளை படையலிட்டு வணங்கி தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது வழக்கமாக இருந்திருக்கு. காரைக்கால் செல்ல இயலாதவங்க திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் செல்லும் வழியில் சாலை ஓரத்தில் காரைக்கால் அம்மையார் பேயுருவம் பெற்ற ஒரு தலம் இருக்கு. அங்கே போய் தரிசனம் செய்து வணங்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.